ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழி சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கீரை வடை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த லாக்டவுன் சமயத்தில் என்னடா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுன்னு எல்லாருக்குமே தோணும். அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கீரை வடை பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். கீரை வடை பண்ணுறதுக்கு நான் கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் எடுத்திருக்கிறேன். இந்த அளவு கிளாஸில் ஒரு 1.5 கிளாஸ் அளவு கடலைப்பருப்பு, 1.5 கிளாஸ் அளவு உளுந்தம்பருப்பை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஊற வச்சு எடுத்திருக்கிறேன். பருப்பு ரெண்டுமே நல்லா ஊறி அரைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இனி இதை ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கடலைப்பருப்பு ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கிறேன். இதோட காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட பச்சை மிளகாய் இருந்தாலும் ஒரு 4-5 அஞ்சு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு துண்டு இஞ்சியை அரைப்படுற மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். 6-7 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு. இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு ஊறி இருக்கிற தண்ணியே நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான அளவாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வடை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சாலே போதும். இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொட்டிக்கிடலாம். மீதமுள்ள ஊற வச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பையும் இதோட அரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி 1-2 பருப்பு முழுசாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வடை சாப்பிடும்போது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுத்து ஊற வச்சுருக்கிற உளுந்தம்பருப்பை மிக்சி ஜாரில் எடுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பு சேர்க்கறதுனால இன்னும் நம்மளுக்கு காரம் தேவைப்படும். அதனால் ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஆரம்பத்திலே மொத்தமாக 7-8 வரமிளகாய் சேர்த்து அரைச்சாலும் பரவாயில்லை. நான் நல்லா எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகணுங்கிறக்காக ஒவ்வொரு டைமும் அரைக்கும்போது நான் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போது வடைக்கு தேவையான மாவையெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. இதோட 1 கப் அளவு முருங்கைக்கீரையை நான் சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் முருங்கைக்கீரை இல்லைனாலும் சிறுகீரை, அரைக்கீரை, பசலக்கீரை, வல்லாரக்கீரைன்னு எந்த கீரை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தலையை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா வடைக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவு சீரகம். கீரை எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்துக்கிற மாதிரி ஈவனாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் தண்ணி எதுவும் அதிகமாயிராமல் வடை பிடிக்கிறதுக்கு இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வடை கரெக்டான சேஃப்லேயும் வரும், எண்ணெய் அதிகமாக பிடிக்காமையும் இருக்கும். இனி கீரை வடை செய்கிறதுக்கு வடை மாவை இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து ஒரு இலையில் வச்சுக்கலாம். இடையில கொஞ்சம் எண்ணெய் தடவி இருக்கிறேன். இது மேலே வச்சு இந்த மாதிரி லைட்டாக அமுக்கி கொடுங்க. நல்லா ஃப்ளாட்டாக ரவுண்ட் ஷேஃபாக பண்ணதுக்கப்புறம் நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நடுவில் ஓட்டை போட்டு பண்ணிங்கன்னா நடுப்பகுதி நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். வடை தட்டுறதுக்கு இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட், உங்ககிட்ட இலை எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இதை உங்கள் இன்னொரு கையோட உள்ளங்கையில் வச்சு நம்ம கையால் இந்த மாதிரி அழுத்தி கொடுத்தீங்கன்னா ரவுண்டாக சேஃபாக அழகாக வடை ரெடி ஆயிரும். இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மெத்தடு தான் ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் இப்போது ரவுண்ட் பண்ணி ஓட்டை போட்ட வடையும் 4 வச்சுருக்கிறேன். கையில் பண்ண வடையும் 4 பண்ணியிருக்கிறேன். இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வடை நல்லா பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஒரு கடாயில் எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கிற வடையை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். சூடான எண்ணெயில் சேர்த்த 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளேயே வடை நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா ஃப்ரை ஆகி மொறுமொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிரும். இனி இதை எண்ணெய் எதுவும் இல்லாத மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம கைகளால் தட்டின வடையும் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். கீரை வடையில் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கீரை சேர்த்து செய்கிறதுனால நம்ம உடலுக்கு தேவையான புரதச்சத்து, கால்சியம், இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், மேக்னீஸ் மற்றும் விட்டமின்ஸ் கிடைக்கிறதுக்கு உதவுது. இதனால் நம்ம உடல் பலமாகவும் எலும்புகள் நல்லா வலுவாகவும் இருக்கும். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மாவுலையும் வடை செஞ்சிடலாம். நல்லா மொறுமொறுன்னு கமகமன்னு சூடாக கீரை வடை ரெடி பண்ணிட்டோம். வடையை தொட்டு பார்த்தாலும் எண்ணெய் எதுவும் அவ்வளோவா உரியலை. நல்லா பிச்சு பார்த்தீங்கன்னா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குது.
இந்த கீரை வடையே ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சூடாக காஃபியும் வடையும் சாப்பிட்டோம்னா அந்த காம்பினேஷனே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி கீரை வடை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். விதவிதமான வடை ரெசிபிஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் தமிழி சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சுவையான ஸ்நாக்ஸோட சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்யூ.